புதிய கவாயத்தது ஃபெயிலியர் ஆகி போச்சு. இந்த இடத்துல தண்ணி சரியாக போகாமல் ரிட்டர்ன் ஆகி தண்ணிங்கெல்லாம் மேலுக்கு வந்து இந்த டாக்டர் அனுசரி தெருக்கா பாயுது. அனுசரி தெருக்கா போய் ஊர் மக்கள் அண்ணாண்ட ஊர் ராஜா தோட்டம், குருசாமி நகர், பிகே காலனி எல்லாம் அங்கே தான் தண்டை. ஊர் உள்ள பார்வதி கக்கஞ்சி காலனி, கனகராய தோட்டம், இந்த ஊர் உள்ள போகிற தண்ணி, இதனால் வெள்ளம் வரத்துக்கு அபாயம் இருக்குது. அந்த காலத்தில் கட்டின பழைய காவா வெள்ளக்காரங்கத்தில் கட்டின காவால தான் இப்போ நாங்கள் அந்த காவை திறந்து நாங்களே விட்டோம் பொதுமக்களாகி. இப்போ மாநகராட்சி அரங்களை வர வச்சு திருப்பி அந்த காவை நாங்கள் சரியாக ஓப்பன் பண்ணி திருப்பி அந்த பழைய லைனை காமிச்சு அதை எடுத்து விட்றோம். அதில் தான் அந்த தண்ணிங்கெல்லாம் வாங்குறத கண்டி புதுசாக கட்டின காவை சரி கிடையாது. இதுக்கு முன்னாடி பழமே பயசில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்படல, ஆனால் ஜனங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இந்த காவா கட்டினி கொஞ்சம் அவ்வளோ கிடையாது, இருந்தாலும் திருப்பி அந்த பழைய இது வந்துடுமோ, திருப்பி என்ன ஆகும் வந்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் என்னதான் கொடுத்தாலும், நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நாங்கள் இருக்கிற பொருள்லாம் தவிச்சுட்டு ஜனங்க நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்கே போய் நிற்க முடியும்னு எங்களுக்கே தெரியல. இந்த ஏரியா 50 வருஷமாக இருக்கிறேன், 50 வருஷமாக இந்த மாதிரி தண்ணி பார்த்தேன். ஆஞ்சாவுக்கு வேண்டாம் தண்ணி நிற்கும், நான் நிற்கும் அது ஏதோ வழி பண்ணி அனுப்புகிறாங்க. அதை அனுப்புறது சீராக செய்யல எவனும். இது மாதிரி ஏடும் பள்ளம் மேடும் பள்ளமாக போட்டு இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 50 வருஷமாக தண்ணி கிடையாது, இந்த தெருவிலையும் கிடையாது. நாங்கள் 50 வருஷமாக வாழ்ந்து இப்போ தான் இந்த தண்ணி இந்த மழை நீர் வடைகள் அதில் போகல. ஏன்னா வந்து ஒரு வண்டி நிற்க வைக்கிறாங்க, ஜோ கட்டினு போயின்னு இருக்கிறாங்க. பள்ளம் சார் கீழே பள்ளமாகிட்டானுங்க சார், சரி வேலை செஞ்சு சரியில்லை. எங்களுக்கு மழை தண்ணி நின்னா கூட போயிடும் அச்சுக்கிட்டு. இப்போ மழை தண்ணி போகிற வெறும் சாக்கடை தண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வெளியே வருது, வந்து பாருங்க, வந்து வீடியோ எடுங்க, ஃபுல்லாக இருங்க. இது போட்டது 50 வருஷம் முன்னாடி, நான் இந்த வயசு 60 வயசு ஆகுது, நான் 50 வருஷமா இருக்கிறேன். நான் மழை தண்ணி தான் நிற்க ரெண்டு நாளில் போட, இந்த மாதிரி காவா தண்ணி குட்ட தண்ணிலாம் வந்து நின்றுல, நான் காலைல சேர்த்து பண்ணி தான் வருதுங்க. அதான் நீங்கள் அது ரொம்ப சிரமாது. இந்த பக்கம் தான் போவாங்க. இதுக்கு எந்த ஆக்ஷன் நாங்களும் போய் சொல்கிறோம், எந்த ஆக்ஷனும் வராங்க. ஒரு டிராக்டர் ஒன்று விடுறாங்க, இங்கேருந்து அங்கே விட்டுறாங்க தண்ணி, அது ஃபுல்லாக இப்போது. இப்போ இதை வச்சு தண்ணி யாரும் ஃபுல்லாக, அப்போ அங்கே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆ தண்ணி இது போடாத முன்னே நல்லா தான் போகுது, இது மழை தண்ணி நிற்க அதான் சரணு போயிடும். இப்போ சுத்தமாக எல்லா இடத்துலையும் நீ காவல் தண்ணி தான் நிற்குது. நிக்குது காவலை. ரெண்டாவது நிறைய வந்துட்டு ஃபால்ட் இருக்குது இதில், ஆனால் இப்போ ஏதோ வழி பண்ணுவோம், அதை ஒழுங்காகவும் செய்யல, எல்லாம் அரை குறைமா செஞ்சு இப்போ இந்த தெரு பூரா தண்ணி வருது. எட்டு பேர் சார் அவசர அவசரமாக சார், யாரும் சரியாக அதை பொறுப்படுத்துகிறேன். அவசர அவசரமாக யாரும் சரியாக பொறுப்படுத்துற அந்த வேலையை, அந்த வேலையை பொறுப்பேற்று ஒழுங்காக செய்யணுமே, யாருக்குமே கிடையாது, எந்த கவர்மெண்ட்டுக்குமே கிடையாது. இது மாதிரி ஆகிடுது. இத்தனை வருஷம் கிடையாது தண்ணி இல்லாமல், எங்கள் ஏரியாவில் தண்ணியே நிற்காது. இப்ப புதுசா நின்று போகுது காவா தண்ணி நிக்குது. மேஸ்திரியும் கொளுத்துக்கான இந்த வேலைய 10 பேர் சார் இதுக்கு, ஒரு ஜெய், ஒரு ஏஇ, ஒரு இபிகாரன், இந்திக்காரன், இதை கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அதுக்கு ஒரு இன்ஜினியர், அதுக்கு ஒரு மேஸ்திரி, இவ்வளவு பேரும் சேர்ந்து கட்டினாங்க. இத சாதாரணமா கட்ட வேண்டிய விஷயத்த வந்து இவ்வளவு பேர் சேர்ந்து கட்டி எல்லாத்தையும் தண்ணி போக விடாம பண்ணிட்டாங்க. இது எதுக்கு சார் கட்டுறதுக்கு இன்ஜினியர், அத்தனை இன்ஜினியர் நாங்க சொன்ன கூட செய்ய மாட்டாங்க சார். அது எதுக்கு இந்த நீங்க தான் சொல்லுங்க, இந்த பழைய காவை நோண்டுறாங்க, இது விலகாங்க, உள்ள போய் போய் போயிட ஸ்ட்ரைட்டா, ஆனால் தண்ணி நிற்காது. இந்த பழைய காவல் இவங்க தண்ணி அனுப்புறது, இந்த காவல் இது கட்டினாங்க சொல்லுங்க, கட்டி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அதில் தான் வாழ்றாங்க, கட்சியில் காவல் தண்ணி தான் வாழ்றாங்க. மழை தண்ணியோட சகிச்சிக்கலாம், அங்கே காவல் தண்ணி தான் ஃபுல்லாக அனுப்புகிறாங்க.